லைகா ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், பகத் ஃபாசல், ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டியன் வெற்றி நடை போடுகிறது. திரு குமாருக்கான நேரம். இன்னைக்கு அதிமுகவுடைய பொருளாளர் இப்படி ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. ஆனால் பாஜகவுடைய தலைவர்கள்லாம் இந்த மாநாடே வந்து ஒரு நாடகம் என்றெல்லாம் ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட விமர்சன ரீதியாக பார்க்குறப்ப அதிமுகவும் பாஜகவுடைய விமர்சனங்கள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. ஏன் அப்படி? இன்னைக்கு அன்பு சகோதரர் திரு காரை செல்வராஜ் அவர்கள் நிறைய அவருடைய தனி ஸ்டைலில் நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லியிருக்கார். ஆனால் அதை அவர் முதல்ல கடைபிடிக்கணும், அவங்க கட்சி கடைபிடிக்கணும், அவர் கட்சி கடைபிடிக்கணும், திருமாவளவன் அவர்கள் கடைபிடிக்கணும். தமிழ்நாட்டில் மாற்றி 67 பிறகு ரெண்டு கட்சி தான் ஆட்சியில் இருக்கிறது, அதிமுக இருக்கிறது அல்லது திமுக இருக்கிறது. இந்த ரெண்டு கட்சிகளையும் இந்த மதுவிலக்கு மது ஒழிப்புன்னு பேசுகிற கட்சிகள் பூராமே அதில் கூட்டணியிலே இருந்துக்கிட்டு இருக்கு. அதுவும் பிரமாதமாக நடந்துக்கிட்டு இருக்குது. நம்பர் 1 நடக்குது, நம்பர் 2 நடந்துகிட்டு இருக்குது. நம்பர் 2 நம்பர் 1 உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், எல்லாத்துக்கும் புரியும்னு நினைக்கிறேன். புரியல, ஆனால் மக்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆமாம், புரியும், அது நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, முதல்ல நம்ம திருமாவளவன் சார்ட்ட வருவோம். இப்போ இவர் வந்து அரசியல் இயக்கத்துக்குள்ளே வந்ததுக்கு பிறகு வரும்போதே தமிழ்நாட்டில் மதுவிலக்கு இருக்கிறது. அன்னைக்கு நேற்று முந்தா நாள் இவர் கட்சி ஆரம்பித்து நாளைக்கு நேற்று இன்றைக்கி போராட்டம் நடத்தலை. இவர் இது பல காலமாக நடந்து கொண்டே இருக்கிறது. திடீர்னு ஞானோதயம் வந்தது போல் அவர் கொள்கை என்றைக்கு சொன்னாலும் அந்த கொள்கைக்கு நான்லாம் முதல்ல சல்யூட் பண்ணுறேன். அது வரவேற்க வேண்டிய கொள்கை. உண்மையிலேயே அது நடத்துறதாக இருந்தால் என்ன செய்திருக்கணும்? அவர் அதை செய்யாமல் இப்படி செய்யறதுனால இந்த பேச்சு பழி சுமைகள் எல்லாத்தையும் அவர் தாங்கி தான் ஆகணும். ஏன்னா நின்று ஒரு மரத்தில் ஏறி ஒரு கிளையில் நின்று நுனி கொம்பில் நின்றுக்கிட்டு அடிமரத்தை வெட்டினா எவ்வளோ தவறோ அதைத்தான் அவர் செய்திருக்கார். திமுகங்கிறது ஆட்சியில் இருக்கிறது, திமுக கூட கூட்டணி வச்சு தேர்தலில் சந்தித்திருக்கிறார், திமுக வச்சு அவர் வளர்ந்துருக்கார், இவரை வச்சும் திமுக வளர்ந்துருக்கிறது, அதிமுக வச்சு இவர் வளர்ந்துருக்காரு, இவரை வச்சு அதிமுக பயனடைந்திருக்கிறது. ரெண்டு கட்சி தான் முதலாளிகளை நடத்தி கொண்டு இருக்கிறது. இப்போ ரெண்டு பேரையும் கூட வச்சுக்கிட்டு கசாப் கடையில் போய் ஜீவகாருண்யத்தை கையில் 6 மணி பட்டி வச்சுக்கிட்டு ஜீவகாருண்யம் வாசிக்கிட்டு இருந்து எல்லோரும் வாங்க வந்து இதை கேட்டுட்டு போங்கன்னு கூப்பிட்டா எப்படி தப்போ அந்த தப்பை தான் இன்றைக்கி திருமாவளவனும் சரி, நம்ம காரை செல்வராஜ் அவர்கள் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர், அவர் மதிமுக மட்டும் என்ன வேண்டி கிடக்கு, கட்சி ஆரம்பித்த கால கட்சிக்கு கட்சி திமுகவில் இருக்கும்போதும் சரி, திமுக 94 தனியாக மதிமுக ஆரம்பிக்கப்பட்ட போதும் சரி, ஒரு மைண்ட் ஷாப் இருந்துகிட்டே இருக்கு. அதிமுக கூட்டணி மறைச்சு வாயில கூனிய போட்டு கட்டி உண்மையை சாகடிச்சுட்டு நான் போய் கூட்டணி வைப்பேன், அது என்ன சார் நியாயம்? விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணி கட்சியாக, அது ஆளும் கட்சியில் கூட்டணி கட்சி தான், ஆளும் கூட்டணியில் இருக்கிறாங்க. மதிமுக ஆளும் கூட்டணியில் இருந்திருக்கலாம், எதிர்கட்சி கூட்டணியில் இருந்திருக்கலாம். அவர்கள் கோரிக்கைகள் தானே வைக்க முடியும். பெரிய திமுக ஆட்சியில் கோரிக்கையில வச்சிருக்காங்க. இது போன்ற ஒரு மாநாட்டை ஏன் அதிமுகவோ ஏன் பாஜகவோ நடத்தல? இப்ப இப்ப இந்த விவாதத்துல பேசினவங்க எல்லாத்துக்கும் சத்தியமா கடவுள் மேலானே சொல்றேன், இவங்களுக்கு நல்ல எண்ணம் இருக்குமானால், உண்மைக்கும் அவங்க பேச்சுக்கும் தொடர்பு இருக்குமானால், இன்னைக்கு மது ஒழிப்பு வேண்டாம்னு சொல்ற ஒரே கட்சி ஆரம்பிச்ச காலத்துல சொல்றது பாஜக மட்டும்தான். அதுக்கு எல்லாரும் சேர்ந்து ஆதரவு கொடுங்க. தமிழ்நாட்டுல ஆதரவு கொடுங்க. தமிழ்நாட்டுல மதுக்கடைகள் இன்னும் 1000 தொடங்கன்னு சொல்ற கட்சி எந்த கட்சி இருக்கு? மது தமிழ்நாட்டுல இன்னும் ஒரு 1000 மதுக்கடைகள் தொடங்கன்னு சொல்ற கட்சி எந்த கட்சி இருக்கு? அது எந்த கட்சி இருக்குன்னு எனக்கு இல்ல. யாருமே சொர்க்க சொல்ல மாட்டாங்க சார். ஆமா, இப்ப பிரசாந்த் கிஷோர் பீகார்ல கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவரு தான் சொல்லியிருக்காரு நாங்க வந்து மதுவிலக்கை அப்படிதான் சார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சி மது வேணுங்கிறது யாருமே இல்லன்னு தான் சொல்றாங்க. பாஜக மட்டும் இல்ல, நான் பாஜகவின் செய்தி தொடர்பாளர் இல்ல, நான் பாஜகனால இல்ல இல்ல, நான் இருக்க சொல்றேன். ஒரு கட்சி இருக்குல்ல, ஒரு தேசிய கட்சி இருக்குல்ல, எல்லா கட்சியும் நாளைக்கு 1000 விதவைகள் உருவாக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு 1000 பேர் 50 விதவை ஆயிடுறாங்க, 50 மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கு சார், மிகப்பெரிய அபாயமா இருக்கு சார், இந்த நாட்டு எதிர்காலத்தை பாதிக்கிற வகையில் இருக்கு சார். அதுல மாற்று கருத்தே இல்லை, எல்லோருமே அதை பேசுறாங்க, யாரும் பேசாதவர்கள் இல்லை. ஆளும் கூட்டணியில் இருந்தாலும் கூட இந்த உன்னத நோக்கத்திற்காக ஒரு மாநாட்டை முன்னெடுத்தாங்கல்ல, அதை நீங்க சொன்னீங்களா, சல்யூட் எல்லாம் சொல்றீங்கல்ல, அப்ப அதுக்கு சுதர்க்கமா இல்ல அதை விமர்சிக்காம இருக்கிறாங்க சார். உங்களுக்கு கொள்கை முக்கியமா, நீங்க ஒட்டிக்கிட்டு இருக்கணுங்கிறது முக்கியமா? என் கேள்வி அதான், என் கேள்வி ரொம்ப சிம்பிள். ஒட்டிக்கிட்டு இருக்கணும்னா
ஒட்டிக்கிட்டு இருக்கணும், அதுதான் முக்கியம் அப்படின்னா அதுக்கு அது ஒட்டிக்கிட்டே இருக்கணும், அவங்களுக்கு எதிராகவும் செயல்படணும், அரசியல் கட்சியும் வளர்க்கணும்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். சார், அரசியல் கட்சி வளரத்தான் சார் நினைக்கும், வளர்க்கற அரசியல் கட்சி வளரத்தான் சார் நினைக்கும். மக்கள்கிட்ட இல்ல, ஒரு நிமிஷம் நான் முடிச்சறேன். நான் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு அரசாங்கத்தை நடத்துறது ஒரு கட்சி, அந்த கட்சியை கூட தேர்தலில் சந்தித்து கொண்டு நீ நான் நாளைக்கு விலகிடுவேன், இல்ல ஒரு வாரத்தில் நான் விலகிடுறேன், நீ விலகட்டும், மதிமுக விலகட்டும், உண்மையை சாகடித்து விட்டு பொய் வேஷம் போட்டு நடத்தி அந்த மாநாடுடைய நோக்கம், உன்னதமான நோக்கம் நீங்க சொல்றீங்கல்ல, அந்த உன்னத நோக்கம் சொன்னதும் வந்து ஒரு போலியானதுதான. அவர் செயல்பாட்டினால அந்த உன்னத நோக்கம் அழிந்து ஸ்பாயில் ஆயிட்டது. ரொம்ப நேரம் சுருக்கமா.